காசு அதை வச்சிட்டு இருக்கவங்க வச்சிட்டு இல்லாதவங்க. முதல்ல காசுனா என்னன்னு சொல்லிட்டு அதை வச்சிட்டு இல்லாதவங்க கிட்ட கேட்டா அதுதான் எல்லாமே, அதுதான் அவனோட உலகம்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இந்த காலத்து ஜென்ரேஷன்ல இருக்கவங்க அவங்களோட பேங்க்ல சேவிங்ஸ் காசு இருக்கோ இல்லையோ, அவங்களோட கிரெடிட் கார்டுல கடன் சொல்லிட்டு கண்டிப்பா இருக்கு. ரிட்டையர்மெண்ட் பத்தி இப்பெல்லாம் கனவு கண்டதே இல்ல போல. நிறைய மக்களுக்கு இந்த காசை வச்சு ஒரு பொருளையோ இல்ல ஒரு சர்வீஸையோ வாங்க முடியும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த காசுங்கிறது பாதுகாப்பை தர ஒரு விஷயமோ, இல்ல சந்தோஷத்தை தர ஒரு விஷயமோ, இல்ல மன நிம்மதியை தர ஒரு விஷயமோ இல்ல. ஒரு ஆள் அவனோட வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவாலையும் ஏற்படக்கூடிய அந்த விளைவுகள் இருக்குல்ல, அந்த விளைவுகளை அழகக்கூடிய ஒரு கருவி தான் இந்த காசு. சோ எல்லாருக்கும் வணக்கம் நண்பா, வெல்கம் பேக். அடுத்து என்ன சீரீஸ் ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு மைண்ட்ல நிறைய சீரீஸ் வந்து ஓடிட்டு இருந்துச்சு நண்பா. ஆனா இந்த சீரீஸ் 2017 ரிலீஸ் ஆன இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட முழுசா பார்த்ததுமே டிசைட் பண்ணிட்டேன் நண்பா, அதாவது அடுத்த 9 எபிசோட்ஸும் பிஞ்ச் வாட்ச் பண்ணணும்னு. ஃபுல்லாவே பார்த்து முடிச்சிட்டேன் நண்பா, செம்மையா அட்டகாசமா இருந்துச்சு, வாயை பொழக வச்சிருச்சுன்னு சொல்லலாம். பேசிக்கா இந்த சீரீஸோட ஸ்டோரி லைன் வந்து என்னன்னா, மார்ட்டிங்கிற ஒரு சாதாரண ஆள் அவரோட ஃப்ரெண்டோட சேர்ந்துக்கிட்டு இந்த உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய காட்டலுக்கு மணி லாண்டரிங் பண்றாங்க. அதாவது கருப்பு பணத்தை எல்லாத்தையும் வெள்ள பணமா மாத்தி அவங்களுக்கு தராங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் மார்ட்டியோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு தப்ப பண்ணிடுறாரு. அந்த தப்புனால மார்ட்டிக்கும் சரி, மார்ட்டியோட ஃபேமிலியில இருக்கிற அவரோட ஒய்ஃப், அவரோட ரெண்டு பசங்களுக்கும் சரி, அவங்களோட சாதாரணமான வாழ்க்கையில ஒரு அசாதாரணமான சிச்சுவேஷன் வந்து வருது. அந்த சிச்சுவேஷன்ல மார்ட்டி என்னதான் பண்றாரு, அவர் அவரோட ஃபேமிலியை இதுல இருந்து வெளியே கொண்டு வந்தாரா இல்லையா, சோ அதை சொல்ற கதை தான் இந்த டிவி சீரீஸ் ஓசார்க். மௌன்மனா இந்த டிவி சீரிஸோட ஹீரோ தான் காட்டுறாங்க. இவரோட பேர் வந்து மார்ட்டி பர்ட். இவர் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்னு சொல்லலாம். அதாவது இவரோட கம்பெனியில நிறைய கிளையண்ட்லாம் வருவாங்க, அந்த கிளையண்டோட காசை எங்க இன்வெஸ்ட் பண்ணா எப்படி அந்த பணத்தை டபுள் ஆக்கலாம் அப்படின்ட்டு ஐடியா தர ஒரு ஆள். ஸோ நம்ம மார்ட்டியும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு சின்ன கம்பெனியை வச்சிருக்காங்க. இப்போ அந்த கம்பெனிக்கு தான் யாரோ கஸ்டமர்ஸ் வந்து வந்திருக்காங்க, அவரோட காசை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போது நம்ம மார்ட்டியோட கம்ப்யூட்டர்ல ஒரு மெயில் வந்து வருது. யாரோ பாபுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து அனுப்பியிருக்காரு, இந்த மெயில வேலை செஞ்சிருக்கும் வீடியோவை வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது பார்த்துட்டு இருக்கான் அப்படின்றத ப்ரூஸ் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டாரு. ஆனா இருந்தாலும் அதை பத்திலாம் கேட்காம அங்க வந்திருக்கிற கஸ்டமர்ஸை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணணும், அவங்களோட கிளையண்டா ஆகணும் அப்படின்றதுக்காக ப்ரூஸ் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது இவங்களோட கம்பெனி தான் இந்த சிட்டியில இருக்கிற நிறைய பேர்த்தோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து இவங்க தான் ஹேண்டில் பண்றதாகவும், இன்னும் கொஞ்ச நாள்ல இவங்களோட கிளையண்ட் லிஸ்ட் மொத்தமே ஃபுல் ஆயிடுமா, சோ வந்து கிளையண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்களே ஆசைப்பட்டாலும் ஆக முடியாது. பக்கத்துல இன்னொரு கம்பெனி இருக்குது, ஆனா அவங்க நாங்க பாக்குற மாதிரி வேலை பார்க்க மாட்டாங்க, உங்களுக்குன்னு ஒரு சான்ஸ் தரேன், இப்பவே நீங்க எங்களோட கிளைண்ட் ஒரு சேல்ஸ் கேர்ள். அந்த சேல்ஸ் கேர்ள் வந்து நம்ம ப்ரூஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். ஆனா அந்த பில்டிங்கை பார்க்குற நம்மளோட மாட்டி வந்து என்ன சொல்றாருன்னா, இங்க கண்ணாடி எல்லாம் நிறைய இருக்குல்ல, சோ சம்மர் சீசன் வரும்போது இந்த கண்ணாடி எல்லாம் கூல் ஆகுறதுக்கு இன்னும் கரண்ட் பில் வந்து அதிகமாகும், சோ அதை பத்தி எல்லாம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ப்ரூஸ் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நான் பாத்துக்கிறேன், நான் பேசுறேன் அப்படின்ட்டு மாட்டி கிட்ட வந்து பேசுறாரு. உனக்கு என்னதான் ஆச்சு மாட்டி, வேலையில கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டேன்ற கிளையண்ட் வந்து பேசிட்டு இருக்காங்க, ஆனா நீ கண்ட வீடியோ பாத்துட்டு இருக்க, எனக்கும் இந்த வேலை செய்யறது பிடிக்கலதான், நான் என்ன பண்றது, செஞ்சுதான் ஆகணும், உனக்கும் உன்னோட ஒய்ஃப்க்கும் கல்யாணம் ஆகி 22 ஆச்சு, ஆனா ஏன்டா இன்னும் நீ கண்ட வீடியோவை பார்த்துட்டு இருக்க, நம்ம இந்த இடத்த வாங்குறோம், நம்மளோட பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்றோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்ல வந்துட்டேன், மிசோரியில லேக் ஆஃப் ஓசாக்ஸ்னு ஒரு இடம் இருக்கு, அங்க நிறையவே ஷோர் லைன் இருக்கு, பீச் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம வருஷம் வருஷம் 8 மில்லியன் கேஷோட நிறைய டூரிஸ்ட்லாம் அவங்களோட காசை எடுத்துட்டு வந்து நிறையவே செலவு பண்ணுவாங்க. ஸோ அங்கேயும் நமக்கு ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு, நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம நீ அந்த இடத்துல ஒரு வீடியோ வாங்க, நீ உன்னோட ஃபேமிலியோ அங்க போங்க ஒரு வெக்கேஷன் மாதிரி,
அப்பியாச்சி உன்னோட மூடும் உன்னோட கல்யாண வாழ்க்கையும் சரியாகும் அப்படின்ட்டு ப்ரூஸ் பேசிட்டு இருக்கும் போது ப்ரூஸோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து முடிவு பண்ணிட்டீங்களா இந்த இடத்த வாங்குறீங்களா அப்படின்ட்டு கேட்க ப்ரூஸ் வந்து ஆமா வாங்கிடுறோம் அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனா பக்கத்துல இருக்கிற மாட்டி இல்ல இல்ல நாங்க இன்னும் முடிவு எடுக்கல கண்டிப்பா வாங்க மாட்டோம் தான் நினைக்கிறேன் அப்படின்றாரு. இப்ப அப்படியே நமக்கு மாட்டியோட ஃபேமிலியை காட்டுறாங்க. மாட்டியோட ஒய்ஃப் பேர் வந்து வெண்டி, மாட்டிக்கு ஒரு பையன் இருக்கா அவனோட பேர் வந்து ஜோனா, பொண்ணோட பேர் வந்து சார்லட். ஜோனாவும் சார்லட்டும் ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. அவனோட ஸ்கூல்ல வந்து ஒரு டான்ஸ் மாதிரி நடக்குமா, அந்த டான்ஸுக்கு ஜோனா வந்து போகவே மாட்டேன் அப்படின்ட்டு அடம்பிடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு டான்ஸ் ஆட பிடிக்காது போல. ஆனா வெண்டி வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றதுக்கு முன்னாடி பயமா தான் இருக்கும், எப்படி நானும் உன்னோட அப்பாவும் சண்டை போட்டோம் ஒரு ட்ராம்போலின வாங்க. ஆனா அப்படி வாங்கினதுமே நாங்க ரெண்டு பேருமே கூட அந்த ட்ராம்போலின்ல ஏறி விளையாடல, அந்த மாதிரி தான் ஜோனா நீ அந்த டான்ஸுக்கு போய் பாரு அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற சார்லட் அவன் தான் வேணான்னு சொல்றான்ல விடுங்களேன் அப்படின்றா. ஆனா தான் அந்த டான்ஸுக்கு வந்து தனது அக்காக்கு வந்து பிடிக்கல அப்படின்ட்டு ஜோனா சண்டை போடுறான். சோ சாப்பிடும் போது சண்டை போடாதீங்க, வேற ஏதாச்சும் பத்தி பேசுவோம், உன்னோட நாள் வந்து எப்படி போச்சு மாட்டி அப்படின்ட்டு வெண்டி வந்து கேட்க, உன்னோட நாள் ஃபர்ஸ்ட் எப்படி போச்சு அதை சொல்லு அப்படின்ட்டு மாட்டி திரும்ப கேக்குறாரு. அப்ப வெண்டியும் சொல்றாங்க, நான் ஜோனாவை டென்டிஸ்ட்க்கு கூட்டிட்டு போனேன், அப்புறம் காய்கறி எல்லாம் வாங்கறதுக்கு கிராசரிஸ் எல்லாம் வாங்கறதுக்கு வந்து நான் வந்து மார்க்கெட்டுக்கு போனேன் அப்படின்ற போது மண்டே தானே நீ ஆல்ரெடி கிராசரிஸ் வாங்கிட்ட, திரும்ப ஏன் வாங்குற அப்படின்ட்டு மாட்டிக்கு ஒரு சந்தேகம். அப்ப அங்க இருக்கிற சார்லட் அவளோட ஸ்கூல்ல படிக்கிற ஃப்ரெண்டுக்கு வந்து சொரியாசிஸ் இருக்கான், சோ ஸ்கூல்ல இருக்கிற பசங்க எல்லாருமே $10 வந்து டொனேஷன் பண்ண போறோம், சோ காசு கொடுங்கன்னு கேட்க மாட்டி சொல்றாரு, இந்த மாதிரி சொரியாசிஸ்க்கு வந்து கியூரே இல்ல, நீங்க எல்லாருமே சேர்ந்து சின்ன சின்ன $10 டொனேட் பண்ணி அந்த சில்ட்ர அமௌண்ட் வச்சு பெரிய பெரிய சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி ஒரு கியூரவா கண்டுபிடிக்க போறாங்க, சோ அதுக்கு பதிலா அந்த $10 என்னோட பாக்கெட்லயே சேஃபா இருக்கட்டும் அப்படின்ற போது சார்லட் கோச்சிக்கிட்டு போயிடறா. அப்ப வெண்டி அவங்களோட பர்ஸ்ல இருந்து $10 எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. போன வாரம் $20 வாங்கினா, அதுக்கு போன வாரம் $50 வாங்கினா, சோ சார்லட்டுக்கு காசோட அருமை வந்து என்னன்னு சொல்லிட்டு தெரியணும், அதுக்குதான் அப்படி பண்ணேன். அதுக்கப்புறம் டின்னர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு தேங்க்யூ அப்படின்ட்டு மாட்டி அவரோட வைஃப் கிட்ட சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மாட்டியும் வெண்டியும் டிவி ஆன் பண்ணிட்டு அவனோட கையில போனையும் லேப்டாப்பையும் பாத்துட்டு இருக்காங்க. நம்ம மாட்டி காலில் ஒரு வீடியோ பார்த்தாருல, அதே வீடியோவை அவர் திரும்ப போட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் நமக்கு வந்து ஒரு விஷயத்தையே காமிக்கிறாங்க, அந்த வீடியோல ஒரு வயசனால வந்து ஒரு பொண்ணோட க்ளோஸா இருந்தால அந்த பொண்ணு வந்து வேற யாரும் இல்ல, நம்ம மாட்டியோட வைஃப் ஆன வெண்டி தான். சோ வெண்டி வந்து என்னதான் மாட்டியோட கலனாயி ரெண்டு குழந்தை வந்து இவ்வளவு பெரிய வயசுல இருந்தாலும் அவங்க மாட்டியை விட்டுட்டு இன்னொருத்தங்க கூட போயிட்டு க்ளோஸா இருந்திருக்காங்க, துரோகம் பண்ணிருக்காங்க. சோ இதை பார்க்கும் போது மாட்டியோட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப சோகமா இருக்காரு. ஆனா இதை பத்தின விஷயத்த அவர் வந்து வெண்டி கிட்ட கேட்கவே இல்ல, அவர் படுத்துட்டு இருக்க அவரோட குழந்தைகள் கிட்ட போயிட்டு கிஸ் பண்ணிட்டு குட் நைட் சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு அவர் வந்து நடு ரோட்டுக்கு போறாரு. அப்படி போகும் போது ஒரு ப்ராஸ்டியூட் வந்து அந்த ரோட்டு வழியா நடந்து வரா, மாட்டியோட கார்லயும் அவன் வந்து ஏறா. மாட்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் ட்ரை பண்றான் போலக்குதுன்னு அந்த ப்ராஸ்டியூட் வந்து கண்டுபிடிச்சிடறா. ஏன்னா மாட்டி வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமா கிளீனா நீட்டா ஃபிட்டா இருக்காருல, சோ மாட்டியோட வைஃப்னால தான் மாட்டி வந்து இங்க வந்திருக்கான் போல இருக்கு. தான் மட்டும் மாட்டிய கல்யாணம் பண்ணிருந்தா தான் வீட்டுல இருக்கணும்ன்றதுக்காக மாட்டி நாள் முழுக்க போயிட்டு கஷ்டப்பட்டு வேலை பார்த்து நாட்டுக்கு டாக்ஸ் கட்டி ஒரு டாப் ரேட்டட் ஸ்கூல் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு வீட்டை வாங்கி அந்த வீட்டுக்கு மாசம் மாசம் ரெண்ட் கட்டி வருஷ வருஷம் குழந்தைகளுக்கு மறக்காம கிறிஸ்துமஸ் அப்போ கிஃப்ட் தந்தா தான் மாட்டிக்கு எப்பவுமே துரோகம் பண்ணிருக்க மாட்டானோ, அப்புறம் தான் மாட்டிய சாட்டிஸ்ஃபை பண்ண தான் வந்து என்ன பண்ணவும் தயாரா இருப்பேன் அப்படின்ட்டு அந்த ப்ராஸ்டியூட் வந்து சொல்றான் மாட்டிக்கிட்ட. ஆனா அடுத்த செகண்டே காட்டுறாங்க அந்த ப்ராஸ்டியூட் வந்து அந்த கார்லயே காணோம். ஆனா மாட்டி வந்து கார் எடுத்துட்டு ரோட்ல தான் இருக்காரு, அவருக்கு முன்னாடி ரோட்ல நிறைய ப்ராஸ்டியூட்டும் இருக்காங்க. ஆனா இவ்வளவு நேரம் ஒரு ப்ராஸ்டியூட் வந்து உள்ள ஏறி இவ்வளவு கதையை பேசிட்டு இருந்தால, சோ அந்த எல்லா விஷயமுமே மாட்டியோட இமேஜினேஷன் தான். தான் வந்து தன்னோட ஃபேமிலிக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும் ஏன் வந்து தன்னோட ஒய்ஃப் வந்து இன்னொருத்தனோட போயிருக்கா அப்படிங்கிற விஷயத்த அவரோட மைண்ட்லயே போட்டுட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு மாட்டிக்கு ஒரு கால் வருது, யார் வந்து பண்றதுன்னு பாத்தோம்னா ப்ரூஸ் தான். இவங்க ரெண்டு பேரோட கம்பெனில ஒரு பார்ட்னர் வந்து இருக்காரு ஹான்சன் சொல்லிட்டு, சோ அவரோட வீட்டுக்கு இப்பவே வா டெல்லு வந்து வந்திருக்கான் அப்படின்ற போது நடு ராத்திரியா இருந்தாலும் ஹான்சனோட இடத்துக்கு நம்ம மாட்டி வந்து போறாரு. மாட்டி வந்து அங்க போன உடனே ஒரு ஆள் வந்து மாட்டியோட சட்டையை பிடிச்சி கேக்குறாரு, அதாவது அவரோட $5 million வந்து எங்கன்னு. சோ இவரு தான் ப்ரூஸ் சொன்ன அந்த டெல்லுன்ற அந்த நபர். இது வந்து ஹான்சனோட இடம். ஹான்சன் சீனியர்னு ஒருத்தர் இருக்காரு, ஹான்சன் ஜூனியர்னு ஒருத்தர் இருக்காரு, அப்பா பையன் ரெண்டு பேரும். இவங்க ரெண்டு பேரு கிட்டதான் இந்த டெல்லுன்ற இந்த பெரியாள், இவர் வந்து ஒரு பெரிய மெக்சிகன் கார்டல்ல சேர்ந்தவர். இந்த கார்டல் சம்பாதிக்கிற காசு எல்லாம் ஹான்சன் கிட்ட வந்து சேரும். இந்த ஹான்சன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காசை மாட்டி கிட்டயும் ப்ரூஸ் கிட்டயும் தருவாங்க. எதுக்குன்னா மணி லாண்டரிங் பண்றதுக்கு தான், அதாவது கருப்பு பணத்தை வெள்ள பணமா மாத்தி கொடுக்கிறதுக்கு தான். ஆனா இப்ப டெல்லுக்கும் கார்டலுக்கும் சேர வேண்டிய காசுல $5 million வந்து கம்மியா இருக்கு, சோ யார் திருடுனது அப்படின்ட்டு டெல்லு கோவப்பட மாட்டி வந்து சொல்றாரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, எல்லாமே அக்கௌண்ட் பண்றோம், நம்பர்ஸ் வந்து போய் சொல்லாது. சோ இப்படி இவங்க பேசிட்டு இருக்க ப்ரூஸோட கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கால அவளும் அதே இடத்துலதான் இருக்கா. அவளுக்கு பாத்ரூம் வந்து போகணும்ன்ற போது டெல்லும் போக சொல்றாரு. மீதி இருக்கிறவங்க கிட்ட இப்ப டெல்லு வந்து ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு.
டெல்லி வந்து சின்ன பையனா இருக்கும் போது அவங்களோட அப்பா அம்மா வந்து ஒரு சின்ன குரோசரி ஷாப் வந்து வச்சிருந்தாங்களாம். அவங்களோட கடையில மொத்தமே 4 கேஷியர் வந்து இருந்தாங்களாம். அதுல கார்லோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருப்பாளாம். அவ அந்த கடையில 15 வயசுல இருந்தே வேலை பார்த்துட்டு இருக்கா. டெல்லி வந்து அந்த பொண்ணை ஆன்டின்னு தான் கூப்பிடுவாராம். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, கடையை சாத்திட்டு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பும் போது டெல்லோட அப்பா வந்து ஒரு விஷயத்த பார்த்தாராம். அதாவது 15 வருஷமா இந்த கடைக்காக விசுவாசமா வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்த ஆன்ட் கார்லோ வந்து கடையோட கல்லாப்பட்டையில இருந்து $5 திருடுறாங்க. ஆன்ட் கார்லோக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா கேட்டிருந்தா டெல்லோட அப்பா தந்திருப்பாரு. ஆன்ட் கார்லோக்கு 4 பசங்க வந்திருக்காங்க. அதுல இளைய பையனுக்கு வந்து ஆஸ்துமா வந்து இருந்துச்சான். அவங்களுக்கு ஹஸ்பண்டும் இல்லாததால அவளுக்கு நிறைய காசு தேவைப்பட்டிருக்கான் அவங்களோட இளைய பையனுக்கு மெடிசன் வாங்கறதுக்கு. அப்ப ஆன்ட் கார்லோ வந்து செம்மையா அழுதாங்களாம், கால விழுந்து கெஞ்சினாங்களாம், இந்த மாதிரி பண்ண மாட்டேன் திரும்பவுன்னு. சோ அப்ப அந்த சிச்சுவேஷன்ல தன்னோட அப்பா வந்து ஆன்ட் கார்லோக்கு என்னதான் பண்ணிருக்கணும் சொல்லுங்க ஹான்சன் சீனியர் அப்படின்ட்டு டெல்லி கேட்க, நானா இருந்தா இந்த வாட்டி விட்டுருவேன், அடுத்த தடவை பண்ணா வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. ப்ரூஸ் நீ சொல்லு அப்படின்ற போது 15 வருஷம் விசுவாசமா வேலை பார்த்துட்டு இருக்கா, சோ நானும் அவளுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்துருப்பேன் அப்படின்ட்டு சொல்ல கடைசியா டெல்லி வந்து மாட்டி கிட்ட கேக்குறாரு, மாட்டி என்ன பண்ணிருப்பாருன்னு. மாட்டிக்கு ஏன் வந்து டெல்லி இப்படி கேக்குறாருன்னு சொல்லிட்டு எல்லாமே புரியுது. மக்கள் வந்து திருடுவாங்க, அது வந்து இயல்புதான். ஆனா இங்க இந்த சிச்சுவேஷன்ல அதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. நீ வந்து ஒரு பெரிய மாஃபியா, நீங்க உங்களோட ட்ரக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண நிறைய ஆளுங்களை கீழே வச்சிருப்பீங்க, போயிட்டு அவங்க கிட்ட கேளு, ஏன்னா அவங்க தான் அந்த காசை திருடி இருப்பாங்க. நாங்க 10 வருஷமா உங்களோட பாஸ்க்காக வேலை பார்த்துட்டு இருக்கோம், மணி லாண்டரிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லிட்டே இருக்கும் போது டெல்லு வந்து அவரோட கையில இருக்கிற கண் எடுத்து பாத்ரூம் குள்ள இருக்கிற ப்ரூஸோட கேர்ள் ஃபிரெண்ட் சொல்றாரு. அப்ப அங்க இருக்கிற ஹான்சன் ஜூனியர் வந்து அவன் வந்து ரொம்ப பயந்து போயிடறான். தன்னோட அப்பாவுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல, இது எல்லாமே ப்ரூஸோட ஐடியா தான், ப்ரூஸ் பண்ண வேலை தான் இது அப்படின்ட்டு அவன் ஒளரிடுறான். சோ இதுதான் டெல்லி வந்து எதிர்பார்த்தாரு, அது நடந்து போச்சு. ஆனா இது எல்லாத்தையும் பாக்குற மாட்டிக்கு ஒண்ணுமே புரியல. டெல்லி வந்து அங்க இருக்கிற எல்லாரோட கையிலயும் கட்டை போட்டு முட்டி போட்டு உக்கார வச்சிருக்காரு. பாத்ரூம்ல இருந்த ப்ரூஸோட கேர்ள் ஃபிரெண்ட் அவ வந்து இறந்து போயிட்டா. அவளோட பாடியை தூக்கி ஆசிட் இருக்கிற ஒரு ட்ரம்ல வந்து போட்டுறாங்க. மெக்சிகோவும் சரி அமெரிக்காவும் சரி ரெண்டு நாட்டுக்குமே நிறையவே ஒற்றுமை இருக்கு. உணவு பழக்கமா இருக்கட்டும், கல்ச்சரா இருக்கட்டும், நாட்டுல இருக்கிற பெண்களா இருக்கட்டும், அந்த எல்லாமே எனக்கு பிடிச்சாலும் சிக்காகோன்ற இந்த இடத்துல இருக்கிற இந்த FBI, ATF, DEA எல்லாருமே கழுகு மாதிரி சுத்திட்டு இருக்கானுங்க. அப்புறம் நீங்க பண்ணீங்க பாருங்க டிராமா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படின்ட்டு டெல் பேசிட்டு இருக்கும் போது ஹான்சன் சீனியர் வந்து கெஞ்சுறாரு. அவரோட பையன் இந்த வரை தப்பு பண்ணிட்டான், ஆனா இதெல்லாம் நடக்காத மாதிரி இனிமேல்ட்டு பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் கெஞ்சிட்டு இருக்காரு, அழுதுட்டு இருக்காரு. ஆனா அப்போ டெல் ஒரு அப்பா தனது பையன் சாகுறத அவனோட கண்ணால பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஆப்போசிட்ல இருக்கிற டெல்லோட ஆள் ஹான்சன் சீனியரோட தலையிலே ஒரு புல்லட்டை இறக்குறாரு. அடுத்த செகண்ட் ஹான்சன் ஜூனியரை டெல் போட்டு தள்ளுறாரு. அதே மாதிரி அடுத்தது ப்ரூஸ் கிட்ட டெல் போறாரு, எப்படி திருடுனீங்க அப்படின்ட்டு கேட்கும் போது ப்ரூஸும் சொல்றாரு, ஹான்சன் கிட்ட கட்டு கட்டா லோடு லோடா காசு வந்து வரும் டெல் கிட்ட இருந்து. அப்படி வரும்போது எவ்வளவு காசு வருதுன்னு சொல்லிட்டு எண்ணிலாம் பார்க்க மாட்டாங்க, வெயிட் மிஷின்ல போட்டு வெயிட் பார்ப்பாங்க எவ்வளவு கேஜி இருக்குதுன்னு. அப்படி வெயிட் போடும்போது அந்த வெயிட் பாக்குற மிஷின்ல ப்ரூஸ் வந்து ஒரு விஷயத்த பண்ணிடுறாரு. அப்படி பண்ணதால இருக்கிற வெயிட்டோட கம்மியான வெயிட் தான் காமிக்குமா. சோ இப்படி பண்ணி பண்ணி 3 வருஷத்துல 8 மில்லியன்ஸ் ப்ரூஸும் ஹான்சன்ஸும் ஆட்டிய போட்டிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் நம்ம மாட்டிக்கு தெரியவே தெரியாதான். சோ தாந்தா எல்லாத்தையும் பண்ண, மாட்டி என்ன மன்னிச்சிரு, இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, நான் உன கஷ்டப்படுத்த எப்பவுமே ஆசைப்பட்டதே இல்ல அப்புறம் நான் அப்படின்னு சொல்லும் போது ப்ரூஸோட மண்டையில ஒரு புல்லட் இறங்குது. அடுத்து கடைசியா நம்ம மாட்டியோட கதையை முடிக்கதான் டெல் வந்து கிட்ட வராரு மாட்டியாண்ட. அப்ப நம்மளோட மாட்டி வந்து கெஞ்சுறாங்க, கடைசியா அவங்களோட பசங்களுக்கு குட் பை சொல்லணும், ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிக்கிறேன் அப்படின்ட்டு அவரோட போன்ல எடுக்கிறாரு. ஆனா அந்த போனை டெல் வந்து பிடிங்க வச்சுக்கிறாரு. டெல்லோட பிசினஸ் சம்பந்தப்பட்டவங்களை எல்லாத்தையும் சாகடிச்சிட்டாரு டெல். சோ இப்ப மாட்டிய சாகடிச்சதும் மாட்டியோட ஃபேமிலி இருக்காங்களே, மாட்டியோட வைஃப், மாட்டியோட பசங்கலாம், சோ கண்டிப்பா மாட்டியோட வைஃபை சாகடிச்சே தீர்வேன், ஏன்னா அவளுக்கு இந்த பிசினஸ் பத்தி தெரியும்ல அப்படின்ட்டு டெல் சொல்லும் போது வெண்டிக்கு ஒண்ணுமே தெரியாது, இரு இரு ஒரு செகண்ட் இரு, இந்த ப்ரௌச்சரை பாரு, நான் இதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன், ப்ரூஸ் கிட்டயும் பேசணும்னு நினைச்சேன், ஆனா சந்தர்ப்பம் இன்னும் வரவே இல்ல. இந்த இடம் மிசோரியில இருக்கு, லேக்ஸ் ஆஃப் ஓசார்க்குன்னு, இங்க ஒரு வீடை கட்டணும்னு நினைச்சேன், அங்க என்னோட ஃபேமிலியை கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன், இங்க சிக்காகோ இல்ல நாங்க மணி லாண்டரிங் பண்ணோம், ஆனா இங்க நிறைய DACA, FBI நீ சொல்ற மாதிரி தான், எல்லாரும் போனை ஒட்டு கேட்பாங்க, பேங்க் அக்கௌண்ட்ஸ் மானிட்டர் பண்ணுவாங்க, சோ எங்களுக்கு ஒரு புது இடம் தேவைப்படுது, எனக்கு தேவைப்படுது இந்த இடத்துல நிறைய காசு புழங்குது, நல்லா யோசிச்சு பாரு, இந்த ஒரு வாட்டி இப்ப என்ன நீங்க சம்பாதிக்கிறதுல வெறும் 10% தான் நான் உங்களுக்கு மணி லாண்டரிங் பண்ணேன், ஆனா அதுலயும் உங்களோட பொருட்கள் எல்லாம் பார்டர் விட்டு பார்டர் போகும்போது அங்க இருக்கிற போலீஸ் பேட்ரோல் அரசியல்வாதிங்க ஜட்ஜிங்கன்ட்டு எல்லார்கிட்டயும் லஞ்சத்தை கொடுத்து எல்லாமே வேஸ்டா தான் போகுது, ஆனா அது எல்லாத்தையும் என்கிட்ட தாங்க, நான் அது எல்லாத்தையும் ஓசார்க்கு கொண்டு போறேன், ப்ரூஸ் எவ்வளவு தேடுனா 8 மில்லியன் தானே தேடுனா, அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தரேன், பிளீஸ் பிளீஸ் என்னோட ஃபேமிலியை மட்டும் ஓசார்க்கு போக அலோ பண்ணுங்க, டன்னு டன்னா நான் உங்களுக்கு மணி லாண்டரிங் பண்ணி தரேன், ஒரு 5 வருஷம் போதும், 5 வருஷத்துல
இதை நான் உங்களுக்கு 500 மில்லியன் டாலர்ஸ் ஒயிட் மணி ஆக்கி தரேன். ஸோ என்னதான் மாட்டி இப்படிலாம் சொல்லி கிஞ்சிட்டு இருந்தாலும் ரெடியாகு நீ சாகிறதுக்கு அப்படின்ட்டு டெல் கன்னோட ட்ரிகரை அழுத்த போறாரு. அப்போ மாட்டி அவரோட ஃபேமிலியோடையும் அவரோட பசங்களோடையும் முதல் முறையாக எப்படி ஒரு ட்ராம்போலின் அவனோட வீட்டில் வாங்கி எல்லாருமே என்ஜாய் பண்ண அந்த தருணங்களை அவர் வந்து நினைச்சு பார்க்குறாரு. டெல் சுடுவாரான்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சா அவர் சுழலை. 5 வருஷத்தில் 500 மில்லியன் டாலர்ஸ்ன்றது ரொம்பவே பெரிய அமௌண்ட் தான். ஸோ அவர் மாட்டிக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு யோசிக்கிறாரு. அடுத்த 48 மணி நேரத்தில் இவர்கிட்ட இருந்து திருடப்பட்ட அந்த 8 மில்லியன் டாலர்ஸை மாட்டி வந்து புரட்டி கொடுக்கணுமா. அதுக்கப்புறம் அடுத்த 48 மணி நேரத்தில் மாட்டியும் அவரோட ஃபேமிலியும் ஓசாக்ஸ்க்கு போக ரோட்ல இருக்கணுமா. அங்க போயிட்டு மாட்டி என்ன சொன்னாரோ அதை பண்ணணுமா. அப்புறம் கடைசியா தாம் மாட்டி வீட்டை பார்க்க வரும்போது மாட்டியோட வீடு விற்பனைக்குன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் போட்டிருக்கணுமா. ஸோ இதை டெல் வந்து சொல்லிட்டு மாட்டிக்கு ஒரு உயிர் பிச்சையை பொதுக்கி போட்டுட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. ஸோ அங்கிருந்து 100 இலையில தப்பிச்ச நம்மளோட மாட்டி அவரோட வீட்டுக்கு போறாரு. அவரோட லாக்கர்ல இருக்கிற காசு, அவரோட சொந்த காசு, அவரோட சொத்து எல்லாத்தையும் எப்படியாச்சும் வித்து இன்னும் 48 மணி நேரத்துல அந்த 8 மில்லியனை அவர் வந்து கொடுத்தாகணும்ல டெல்லுக்கு. ஸோ அவரால் முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு அவரோட ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனா அவரோட ஒய்ஃப் வந்து சொல்றாங்க போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துடலாம்ல அப்படின்னு. ஆனா மாட்டி வந்து இந்த உலகத்திலேயே செகண்ட் பெரிய காட்டலுக்கு ஒரு மணி லாண்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ போலீஸ் கிட்ட போயிட்டு சொன்னா டைரக்டா ஜெயிலு தான், களி தான் தீங்கணும் அடுத்த எல்லா விஷயத்துக்கும். விட்னஸ் ப்ரொடெக்ஷன் போயிட்டு இறங்கினாலும் எப்படி ப்ரூஸோ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் இறந்து போய் ஒரு பேரல்ல ஆசிட்ல மிதந்துட்டு இருக்கானுங்களே அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே மிதந்துட்டு இருப்போம். போலீஸ் கிட்ட போயிட்டு இவங்கள பத்தி சொன்னான், நம்மளால மேனேஜ் பண்ண முடியும், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல நாளைக்கு நம்மளோட வீட்டை சேல்ல போடு, நம்ம வந்து இந்த வீட்டை வித்தாகணும், அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம வந்து ஓசார்க்கு கிளம்பி போயே ஆகணும் அப்படின்ட்டு மாட்டி வந்து சொல்றாரு. மாட்டியும் வெண்டியும் இந்த காட்டல் பத்தின விஷயத்தெல்லாம் அவங்களோட பசங்க கிட்ட சொல்லல, ஆனா இந்த வீட்டுல இருந்து ஓசார்க்கு கிளம்ப போறோம் அந்த விஷயத்த மட்டும் சொல்றாங்க. ஆனா அதை வந்து மாட்டியோட பொண்ணான சார்லட்டால ஏத்துக்கவே முடியல. அவ வந்து இங்கே தன்னோட ஃப்ரெண்டோட வீட்டுலாம் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் மாட்டி வந்து சொல்றாரு, ஒரு புது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சிருக்கு. இந்த யூஎஸ்ல இருக்க எல்லாருமே பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தினதாலதான் நம்மளோட நாடு வந்து இவ்வளவு பெருசா வளமா வந்து இருக்கு. ஸோ என்னதான் மாட்டி வந்து சொன்னாலும் சார்லட் வந்து கோச்சிட்டு போயிடறா. மாட்டி வந்து அவரோட பேங்க்கு கால் பண்றாரு. மாட்டி வந்து அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வித்ததுல கடைசியா அவர்கிட்ட வந்து 8 மில்லியன் கிட்ட வந்து கொஞ்சம் கம்மியா அமௌண்ட் வந்து வரும். ஸோ அதெல்லாமே கேஷா தான் வேணும்ட்டு டெல் வந்து கேட்டிருக்காரு போல இருக்கு. ஸோ மாட்டி வந்து பேங்க்கை கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி இவ்வளவு பெரிய அமௌண்ட் வந்து எடுக்க போறேன், எல்லாமே கேஷா தான் வேணும், ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க அப்படின்ட்டு சொல்லும் போது பேங்க் வந்து சொல்றாங்க, உங்க அக்கௌண்ட்ல அவ்வளவு காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னதான் காட்டினாலும் பேங்க்ல அவ்வளவு காசு எல்லாம் நாங்க வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அது எல்லாமே தெரியும்டா, அதனால தான் நான் உனக்கு அட்வான்ஸா முன்னாடியே கால் பண்றேன், நீங்க என்ன பண்ணீங்களோ தெரியாது, உங்களோட பேங்க்ல 4 அக்கௌண்ட்ல 8 மில்லியன் டாலர்ஸ் கிட்ட வந்து அமௌண்ட் வந்து வரப்போது, உங்ககிட்ட அவ்வளவு கேஷ் இல்லைன்னா சரி பெடரல் பேங்க்கு கால் பண்ணுங்க, நாள் முடிவில் நான் என்னோட கேஷை எடுத்துதான் கிளம்ப போறேன் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. மாட்டியும் ப்ரூஸும் ஒரு சின்ன கம்பெனி நடத்துறாங்களே அந்த கம்பெனியில ஒரு ரிசப்ஷனிஸ்ட் மாதிரி ஒருத்தர் இருக்கா, அவகிட்ட போயிட்டு இனிமேல் இந்த கம்பெனி வந்து இல்ல, நீ ரொம்ப நல்லா வேலை பார்த்த, இப்ப கிளம்பலாம் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. அப்படியே நம்ம வெண்டியை காட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து ஒரு வயசான நம்பரோட க்ளோஸா இருந்தாங்களா ஒரு வீடியோல, இப்ப அந்த வயசான ஆள் கிட்ட தான் அவங்க வந்து போறாங்க. இந்த மாதிரி மாட்டி வந்து ஒரு பேடான சிச்சுவேஷன் வந்து இருக்கான், நாங்க வந்து நாளைக்கே டவுனை விட்டு கிளம்ப போறோம், ஏதோ ஓசார்க்குன்னு ஒரு லேக் ஆண்ட போக போறோம் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும் போது நம்ம மாட்டி தான் காட்டுறாங்க. அவருக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தெரிய வருது, இந்த மாதிரி தன்னோட ஒய்ஃப் யாரோட க்ளோஸா இருந்திருக்கா அந்த ஆளை பத்தின எல்லா டீடைல்ஸும் ஒருத்தர் வந்து மாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த வயசான ஆளோட பேர் வந்து கேரியா, அவன் வந்து ஒரு பணக்காரனா, வாரத்துக்கு 2 டைம் ஆச்சு வெண்டியே அவன் வந்து பாத்துருவானா. ஸோ இதான் சொல்லிட்டு இருக்காரு. இவரோட பேர் வந்து பாப். இவர் வந்து ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர், ஒரு டிடெக்டிவ் மாதிரி. என்னோட ஒய்ஃப் மேல மாட்டிக்கு வந்து ரொம்ப நாளாவே சந்தேகம் போல. ஸோ ஒரு ஆளை ஹையர் பண்ணி வேவ் பார்த்துருக்காரு. ஸோ அந்த மெயில மாட்டிக்கு அனுப்புனதும் இந்த பாப் தான். ஒரு ஃபேமிலி வந்து இருந்த இடமே தெரியாம யாருக்குமே தெரியாம மறந்துடணும்னா அதுக்கான சான்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்ட்டு மாட்டி பாப் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு பாபும் புது ஐடி கார்டு, புது சோசியல் செக்யூரிட்டி நம்பரு, புது கிரெடிட் கார்டுன்னு கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா யாருக்குமே தெரியாம இருக்கலாமோ, ஆனா காசு காலியாகிறவருக்கு தான். அதுக்கப்புறம் மாட்டியோட பசங்க இன்ஸ்டாகிராமு ட்விட்டர்னு அவங்களோட பிரசன்ஸ் அங்கே காட்டிக்கினா ரொம்ப கஷ்டமா போயிடுமா. அப்புறம் மாட்டியோட ஒய்ஃப் அவங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்ணுவாங்களாம். ஸோ எல்லாமே கஷ்டம் தான் அப்படின்ட்டு பாப் சொல்லிட்டே இருக்கும்போது பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்து மாட்டியோட போனுக்கு வந்து வருது. அந்த மெசேஜ்ல என்ன போட்டிருக்குன்னா மாட்டியோட பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க எல்லா காசுமே வெண்டி வந்து எடுத்திருக்கலாம். அதை கேட்கறாங்க பாப், இப்ப வெண்டி எங்க இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், கேரியோட இடத்துல தான் இருப்பா, இதுதான் கேரியோட அட்ரஸ், 80th ஃப்ளோர்ல அவன் வந்து இருக்கான், போய் பாரு அப்படின்ட்டு சொல்ல மாட்டியும் அங்கிருந்து கிளம்புறாரு. வெண்டி பேங்க்ல இருக்கிற எல்லா காசையும் ஆட்டிய போட்டுட்டு மாட்டியா அம்போன்னு விட்டுட்டு கேரியோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு இப்ப வராங்க. வந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரே ஷாக்கு தான், ஏன்னா கேரியா அடி அடி நடிச்சு டெல்லும் அவரோட ஆளுங்களும் உட்கார வச்சிருக்காங்க. 22 வருஷம் ஆச்சு மாட்டிக்கும் வெண்டிக்கும் கல்யாணம் ஆகி, நிறைய சான்ஸ் வந்து மாட்டிக்கு வந்துச்சு வெண்டிக்கு துரோகம் பண்ற மாதிரி, ஆனா மாட்டி எதுவுமே பண்ணல, ஃபேமிலிக்காக கஷ்டப்பட்டு உழைச்சாரு. ஆனா இன் ரிட்டர்ன் வெண்டி என்ன பண்றா, அவரோட எல்லா காசையும் ஆட்டிய போட்டுட்டு இன்னொருத்தன்
ஹட்சனோட ஓடுறா. டிவோர்ஸ் தானே உனக்கு வேணும், நான் யாருன்னு காட்டுறேன், என்னோட லாயரை கூட்டு வரேன், ஒரு கை பாத்துறேன்டா நானா நீயா அப்படின்ட்டு புலம்பிட்டு கேரியோட அப்பார்ட்மெண்ட்டை நோக்கி நம்ம மாட்டி வந்து நடந்து போயிட்டு இருக்காரு. நடந்து போயிட்டு இருக்கும் போது கூரையில இருந்து பிச்சுக்கிட்டு கேரியோட பாடி வந்து நடு ரோட்ல விழுகுது, மண்டை சதறுது. மாட்டி அது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு அவருக்கு என்னதான் பண்றதுன்னு தெரியல, அவர் வந்த கார்ல ஏறி திரும்ப கிளம்பி போறாரு. அப்ப வெண்டியோட போன் மாட்டிக்கு கால் பண்றாரு நம்மளோட டெல். வெண்டி வந்து 30,000 ஒரு செக் எடுத்துட்டு எங்க ஓடுறா, நீ சொன்னதெல்லாம் பொய்யா, போ உன்னோட வைஃப்க்கு நம்மளோட பிசினஸ் பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அவ இன்னொருத்தனோட கள்ள தொடர்புல இருக்கா அது உனக்கும் தெரியுது, ஆனா நீ ஏன் உன்னோட வைஃப் கிட்ட இதை பத்தி கேட்கல, நீ ஒரு டிவோர்ஸ் வாங்குவ அப்ப அவளுக்கு குற்ற உணர்ச்சி ஆகும், இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு முடிவே இல்லாம போயிட்டு தான் இருக்கும், ஆனா நான் இப்போ உனக்காக முடிச்சு வைக்கிறேன், என் கையில கன் இருக்கு அதுல புல்லட் இருக்கு, நீ சொன்னா நான் அழுத்திடுவேன். நான் முன்ன ஒரு கேள்வி கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லல, என்னோட அப்பா திருடின ஆண்ட கார்லோக்கு என்னதான் பண்ணணும் இப்ப சொல்லு அப்படின்ற போது மாட்டியும் சொல்றாரு, உன்னோட அப்பா ஆண்ட் கார்லோவ வேலையில இருந்து தூக்கணும், ஏன்னா அவ ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட கடையில திருடல, நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் அவ திருடினத கண்டுபிடிச்சிருக்கீங்க. சோ மாட்டி வந்து என்னதான் அவளோட வைஃப் மேல சம கடுப்பா இருந்தாலும் அவளோட வைஃபை கொல்ல வேணாம்னு சொல்லிடுறாரு. வீட்டுக்கும் கூட்டு வந்து விட்டு நிறைய சூட் கேஸ் பேக் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பேங்க்கு போறாரு. உள்ள லாக்கர் கிட்ட போயிட்டு பார்த்தா ரெண்டு எஃபி ஏஜென்ட்ஸ் வந்து நின்று இருக்காங்க, நம்ம மாட்டிய ஸ்கேன் எல்லாம் பண்றாங்க. நம்ம மாட்டி கிட்ட பேசாம ஒரு நோட்ல ஒருத்தர் வந்து எழுதுறாரு, இந்த மாதிரி உங்களை வந்து கடத்திட்டாங்களா, யாராச்சும் மிரட்டுறாங்களா, உங்க உடம்புல ஏதாச்சும் மைக் எல்லாம் இருக்கா அப்படின்ட்டுலாம் கேக்குறாருல. இந்த எஃபி ஏஜென்டோட பேர் வந்து ஏஜென்ட் ட்ரெவர். ஆனா மாட்டி அதெல்லாம் ஒன்னும் இல்ல, எனக்கு வந்து ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சிருக்கு ஓசார்காண்ட, அதுக்கு வந்து எல்லாமே கேஷா தான் தேவைப்படுது, அதனால தான் நான் வந்து எடுத்துட்டு போக இங்க வந்திருக்கேன், இப்போ உங்ககிட்ட காசு இல்ல மட்டும் சொல்லாதீங்க, ஏன்னா அப்படி சொன்னீங்கன்னா இந்த பேங்கோட லாபி கிட்ட போயிட்டு அங்க இருக்கிற மக்கள் கிட்ட நான் கத்துவேன், அதாவது என்னோட சொந்த பணத்தை என்னால எடுக்க முடியாதான், சோ நான் கத்துற அந்த வீடியோ வந்து வைரல் ஆகும், உங்களோட பேங்க் ஒரு கெட்ட பேர் வந்து வரும், சோ மரியாதை என்னோட பணத்தை எடுத்து வைங்க, அது என்னோட பணம் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற போது அங்க இருக்கிற பேங்க் அத்தாரிட்டிஸும் எடுத்து குத்துறாங்க. சோ கட்டுக்கட்டா காசை நம்மளோட மாட்டி வந்து நிறைய பையில கொண்டு போறாரு அந்த பேங்கை விட்டு. அந்த எல்லா காசையும் சொன்ன டைமுக்குள்ள டெல்லி கிட்ட நம்மளோட மாட்டி வந்து ஒப்படைக்கிறாரு. ஆனா ஒரு $7,000 வந்து கம்மியா இருக்கு, இன்னும் டெல்லிக்கு வந்து கொடுக்கணும், அப்பதான் வந்து 8 million ஆகும். சோ தாங்கிட்ட ஒரு மினி வேன் இருக்கான், அந்த மினி வேன் வந்து டாப் பிராண்ட், அந்த மினி வேனை வித்தா $27,000 வந்து வருமா, சோ வித்துறேன் அப்படின்ற போது டெல்லியே சொல்றாரு, நான் உன்னோட மினி வேனா வாங்கிக்கிறேன் $27,000, சோ நீ எனக்கு வந்து $7,000 வந்து தரணும், அதை கழிச்சா மீதி இருக்கிற $20,000 இருக்குல்ல அதை நீ கொடுத்த காசுல இருந்து நீயே திருப்பி எடுத்துக்க, அப்புறம் நான் உன்னோட காரை உனக்கே வாடகைக்கு விடுறேன், மாசம் மாசம் $1,000 எனக்கு கொடுத்துரு, டாப்பான வேனு சொல்லிட்டு நீ தான் சொன்ன, சோ அந்த வேனையும் எடுத்துக்கோ, அப்புறம் நீ எடுத்துட்டு வந்த எல்லா காசையும் திரும்ப நீயே எடுத்துக்கோ, அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீ சொன்ன ஒரு இடம் மிசோரியில ஓசா இருக்குன்னு அங்க கொண்டு போ, மறுபடியும் இந்த பணத்தையே மணி லாண்டரிங் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இந்த பணம் வந்து ஆல்ரெடி கிளீனா தான் இருக்குது, திரும்ப ஏன் மணி லாண்டரிங் வந்து பண்ணணும், அப்படி பண்ணா அந்த அமௌண்ட்ல இருந்து 15% வந்து லாஸ் ஆகும், பிளஸ் 25% வந்து டாக்ஸும் போயிடும் அப்படின்னு மாட்டி சொல்றாரு. ஆனா டெல் வந்து ஏன் இதை பண்ண சொல்றாருன்னா மாட்டியால தான் சொன்னதை செய்ய முடியுமா அப்படிங்கறத அவர் வந்து பாக்கணுமா. சோ சட்டப்பட்டு நீயும் உன்னோட ஃபேமிலியும் ஓசாருக்கு கிளம்புங்க, என்ன ஏமாத்தவோ இல்ல என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணா தான் மாட்டி மாட்டியோட வைஃப் மாட்டியோட 2 கொன்னுடுவனு மிரட்டுறாரு. அப்புறம் கடைசியா கிளம்புறதுக்கு முன்னாடி 5 million காணோம் திருடிட்டீங்களா என்கிட்ட இருந்து அப்படின்ட்டு தானே டெல்லு வந்து அங்க இருக்கிற எல்லாரையும் புடிச்சு கேள்வி கேட்டாரு. ஆனா உண்மையிலேயே என்ன விஷயம்னா டெல்லுக்கு தான் கிட்ட இருந்து திருடப்பட்ட விஷயமே தெரியாதான், சும்மா வந்து திருடிட்டீங்க அப்படின்ட்டு கேட்டா என்ன பண்றாங்க அதை பார்க்க தான் டெல்லு வந்து கேட்டாராம். அப்படி கேட்கும் போது அங்க இருக்கிறவங்க உளறிட்டாங்க, சோ டெல்லு வந்து போட்டு வாங்கினாராம். வெண்டியும் சார்லட்டும் பேக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ மாட்டி இந்த 2 போராட்டம் எல்லா காசுமே திரும்ப இப்ப மாட்டிக்கிட்டே வந்திருக்கு, அதையும் சரி அப்புறம் மத்த பொருட்களையும் சரி வெண்டியும் சார்லட்டும் பேக் பண்றாங்க. சோ மாட்டியும் அவரோட ஃபேமிலியும் ரோட்ல சொன்ன மாதிரியே போயிட்டு இருக்காங்க ஓசார்காண்ட தான். ஒரு இடத்துல மாட்டி வந்து அவரோட காரை நிப்பாட்டிட்டு அவர் வந்து அப்படியே முன்னாடி நடந்து போறாரு. அப்போ ஒரு மரத்துக்கு முன்னாடி அவர் வந்து அழ ஸ்டார்ட் பண்றாரு. தான் தனது ஃபேமிலிக்கு என்னதான் வந்து விசுவாசமா இருந்தாலும் தன்னோட வைஃப் வந்து துரோகம் பண்ணிட்டான், அப்புறம் தனது பெஸ்ட் ஃப்ரெண்டான ப்ரூஸ் தாங்கிட்டே சொல்லாம காசை வந்து ஆட்டிய போட்டிருக்காரு. சோ இப்ப அவர் பண்ண விஷயத்தால ஒரு பெரிய காட்டல் கிட்ட இந்த ஃபேமிலியை மாட்டிக்கிட்டாங்க. சோ இப்ப இந்த 8 million என்னன்னே தெரியாம சும்மா ப்ரூஸோட ஒரு பேச்சை கேட்டு ஓசார்க்கு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு அந்த இடத்த பத்தி எந்த விதமான ஐடியாவுமே இல்லாம நம்மளோட மாட்டி அவரோட ஃபேமிலியை எப்படி என்ன பண்ணி காப்பாற்ற போறாருன்னு தெரியல. அதெல்லாம் நம்ம இனி ஒரு எபிசோட்ல தொடர்ந்து பார்க்க போறோம் நண்பா.